கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா டாடா சுமோ 2012 மாடலு. இதில் வந்து நான் ஃப்ரண்ட் வீல் பேரிங் சேஞ்ச் பண்ணி கிரீஸ் பேக் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இதான் போகிறேன். இது ரெண்டு வீலும் தான் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் பேரிங்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீலில் சேஞ்ச் பண்ணுறதை போடுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வண்டிக்கு வீல் பேரிங் மாற்றுறீங்கன்னா அதுக்கான டூல்ஸ் நம்ம முதல்ல கரெக்டாக எடுத்து வச்சிங்க. டூல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12-13 ரிங்கு வரும், அப்புறம் 18-19 ரிங்கு ஒன்று வரும், அப்புறம் 32 சாக்கெட் ஸ்பேனர் ஒன்று வரும், அப்புறம் கட்டிங் பிளேட், ஸ்க்ரூ டிரைவர் ஒரு 10-80, பேரிங் உங்கள் கோன் தட்டி எடுக்கிறதுக்கு ஒரு பஞ்சு ஒன்று, உங்களுக்கு ஹேமரு, வேஸ்ட்டு பாக்கெட்டு, இதுதான் இது வரும். இப்போது உங்களுக்கு இந்த வண்டிக்கும் உங்களுக்கு விக்டாக்கு சுமோ கோல்டு ஓல்டு சுமோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பேரிங் எல்லாமே சேமாக தான் வரும். சஃபாரி லேட்டஸ்ட் சஃபாரி கூட ஒரே சேம் தான். 485-488 இன்னரும் 3025 வந்து அவுட்டரும் வரும். இப்போ நான் உங்களுக்கு கிரீஸ் பேக்கிங் இது பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து கேலிப்பரோட ப்ராக்கெட்டு, கேலிப்பரோட பிஸ்டன் எல்லாமே ரிலீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அப்போட ஸ்க்ரூ வரும், ஸ்க்ரூ கழட்டணும். உள்ளே பார்த்தீங்கன்னா 32mm நெட்டு வரும், பெரிய நெட்டு காட்டர் பின்னு வரும். இதே உங்களுக்கு ஓல்டு மாடலில் இருந்தால் அது 6mm அலங்கி போட்டு உங்களுக்கு அலங்கி லாக் போல்ட்டு வரும். இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேலிப்பரோட அசம்பிளியை நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேலிப்பரில் உங்களுக்கு 12mm போல்டு வரும். இந்த 12mm போல்டை நீங்கள் கழட்டிங்க, கழட்டிட்டீங்கன்னா கேலிப்பர் வந்து உங்களுக்கு மேலே அப்படியே தூக்கலாம். வேறுங்க கேலிப்பரை உங்களுக்கு மேலே தூக்கிட்டிங்கன்னா தரேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேலிப்பரோட சிலிண்டரை வந்து ரிமூவ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேலிப்பருக்கு ப்ராக்கெட்டுக்கு 2 போல்டு வரும். இந்த ப்ராக்கெட்டை நீங்கள் தனியாக கழட்டிங்க. இப்போ உங்களுக்கு வீல் ஃப்ரீ ஆகிடும். இதில் வீலில் வந்து நீங்கள் லைட்டாக சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக கையை வச்சிங்கன்னா கூட ஒரு வைப்ரேஷன் வரும். இந்த வைப்ரேஷன் தான் பேரிங் போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இதுதான். இப்போ நான் இதுதான் பேரிங் கழட்டுறேன். இப்போ இந்த கிரீஸ் கப்பு, இந்த கிரீஸ் கப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5x10 சைஸ் போல் வரும். இந்த கிரீஸ் கப்பை கழட்டிங்க. அதேமாதிரி காட்டர் பின்னு கழட்டிட்டிங்கன்னா அடுத்தது 30 நெட்டு தான். நான் இப்போ 30 நெட்டை கழட்டுறேன். இந்த ஆக்சிலோட நெட்டு வந்து நீங்கள் 32 வரும். இந்த 32 கழட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃபிட்டிங் தான் இருக்கும். இப்போ நீங்கள் இது வெளியே எடுத்திங்கன்னா வரும். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரிங்கோட சீட்டிங் வாஷர் வரும். இந்த சீட்டிங் வாஷர் ஏற்றுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரிங் எடுக்கிறேன். பேரிங் பாருங்கள், அவுட்ரு பேரிங்கு உங்களுக்கு சுத்தமாக போயிட்டுருக்கு. இந்த ரெண்டு பால்ஸுக்கு நடுவில் எவ்வளோ பிசிறு இருக்குது பாருங்கள், அதனால தான் இந்த பேரிங் போயிட்டுருக்கு. அதேமாதிரி பேரிங்கோட கிரீஸோட கலரே வந்து உங்களுக்கு மாறிட்டுருக்கு, பிளாக் கலரு. இப்போ இந்த அவுட்ரு பேரிங் போயிட்டுருக்கு. இப்போ இது அப்படியே ஃப்ரீ ஃபிட்டிங் தான். திருப்பி உங்களுக்கு மொத்தமாக இழுத்திங்கன்னா வெளியே வந்துடும். இப்போ நான் வெளியே எடுத்துகிட்டு உங்களுக்கு பேரிங்கை வெளியே எடுத்து காட்டுறேன். இப்போ அவுட்டரில் போய் வண்டி நின்று போயிடுச்சு, பேரிங் போயிட்டு வண்டி நின்றுச்சு, நம்ம பேரிங்கு ஆயில் சீலே கிடைக்கல அப்படின்ட்டு அதே ஆயில் சீலே போடணுன்னிங்கன்னா இந்த உள்ள ஸ்லீவில் எப்படியே வச்சு தட்டினிங்கன்னா உங்களுக்கு ஆயில் சீல் டேமேஜ் இல்லாமல் வெளியே வரும். ஏன்னா திருப்பி நீங்கள் ஒரு ஸ்பேனரை வச்சு ஆயில் சீலை தனியாக எடுத்திங்கன்னா டேமேஜ் ஆகும். இப்போ நான் இதை அப்படியே தட்டுறேன். ஆயில் சீலை நம்ம வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா புது ஆயில் சீலை வாங்கிட்டு நான் அதே அடிச்சிடுவேன். இப்போ நான் ஆயில் சீலை தட்டுறேன். இப்போ இதை நான் ரெண்டு வீலையும் அப்பையும் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் ஒரு ரெண்டு பேரிங்க்கு நடுவில் ஒரு ஸ்பேசர் வரும். இது வந்து சின்ன பேரிங் வந்து உங்களுக்கு அவுட்டர் பேரிங்னுவாங்க, பெரிய பேரிங் வந்து இன்னர் பேரிங்னுவாங்க. எப்போவுமே ஒரு வீலில் இன்னரில் பெரிய பேரிங் ஏன் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோடு அதிகமாக தாங்கிறதுக்காக தான். அதனால் இன்னர் பேரிங் வந்து பெரிய பேரிங் தான் வரும். அவுட்ரு வந்து உங்களுக்கு கொஞ்சம் லோடு கம்மியாக இருக்கும், அதனால் அவுட்ரு பேரிங் சின்னதாக தான் வரும். இது இந்த வண்டியில் எல்லா வண்டிக்கும் சேமாக தான் வரும். அதேமாதிரி பேரிங் வந்து ஓடுறதுக்கு வந்து உங்களுக்கு இன்னர் கோன் அவுட்ரு கோன்னு ஒன்று வரும். இன்னர் கோனுன்றது இந்த பேரிங் உள்ளே வர்றது, இந்த கோன் வந்து பேரிங்கோடு சேர்ந்து தான் வரும். இது டேப்பர் ரோலர் பேரிங் சொல்லுவாங்க. ஏன்னா டேப்பர் ரோலர் பேரிங் வந்து உங்களுக்கு ஓவர லோடு எது வேணாலும் அதிகமான லோடுங்களை தாங்கிறதுக்காக தான் டேப்பர் ரோலர் பேரிங் வரும். இன்னர் கோன்ன்றது இது. அவுட்ரு கோன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோனு தான். இந்த கோன் எப்போவுமே அப்பில் தான் உங்களுக்கு ஃபிக்ஸடாக உட்காரும். இப்போ இந்த அப்பில் வந்து உங்களுக்கு இந்த பேரிங்கு அவுட்ரு கோன் வந்து டைட்டாக தான் இருக்கணும். இப்போ நான் இந்த பேரிங்கு அவுட்ரு கோனை வந்து அடித்து எடுத்துட்டேன். இதை நீங்கள் திருப்பி இந்த சைடோ அந்த சைடை தட்டினீங்கன்னா அவுட்ரு ரெண்டு கோனை வந்துடும். இப்போ நான் புது கோனை இதில் அடிக்கிறேன். எப்போ அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அடிச்சிட்டதுக்கப்புறம் தொடச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா தொடச்சிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி அடிச்சிட்டிங்கன்னா திருப்பி பிசுற வரும். இப்போ நான் அவுட்ரு கோனை ரெண்டுத்தையும் ஃபிட் பண்ணுறேன். பேரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டாட்டாவோட பேரிங் தான் வரும். உங்களுக்கு டாட்டா பேரிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 740 ரூபா தான் வரும். ஒரு பேரிங்கே, ஒரு ஆயில் சீலு, ஒரு இன்னர் அவுட்ரு பேரிங்கே, ஆயில் சீலு எல்லாமே வந்துடும். உங்களுக்கு இதிலே பார்த்தீங்கன்னா எஸ்கேஎஃப் கிட்டு கூட இருக்குது, அதுவும் இதே சேம் தான் வரும். உங்களுக்கு இப்படி இப்படியே இந்த மாதிரி ஒரு கிட்டாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வண்டி பேரிங்கை வந்து நல்லாகுது, அதில் ஒரு பேரிங் கூட மாற்றலாம், அது பேரிங்கை பொறுத்து தான் மாற்றணும். அப்படி ஒரு வண்டி கிரீஸ் பேக்கிங் வந்து 15,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி பண்ணால் இந்த பேரிங் எந்தமே இந்த வண்டியில் போகவே போகாது. அதேமாதிரி இதில் அப்பு டைட் பண்ணுறது தான் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அதெல்லாம் சொல்கிறேன். இப்போ நான் இந்த பேரிங் ரெண்டுமே வெளியெடுத்து நான் அடிக்கிறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அவுட்ரு கோனை ரெண்டுமே நான் அடிச்சிட்டேன், சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அடிக்கும்போது உள்ளே எதனா பிசுறு உள்ளே பட்டுச்சுன்னா கூட நம்ம
திருப்பி க்ளீன் பண்ணும்போது அது கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா பேரிங்கோட ஆயில் சீல் எல்லாமே நான் கரெக்டாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் க்ரீஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு எப்போவுமே க்ரீஸ் பேக்கிங் பண்ணனா நம்ம கை தான் க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு போடுற க்ரீஸும் அழுக்கு இல்லாமல் இருக்கும். இப்போ நான் க்ரீஸ் பேக்கிங் பண்ணுறேன், பாருங்கள். இது வந்து உங்களுக்கு அப்பில் நல்லா க்ரீஸ் போட்டுங்க. அப்பில் எல்லா இடமும் உங்களுக்கு போடுற மாதிரி படிகிற மாதிரி பார்த்துங்க க்ரீஸு. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னர் பேரிங் தான். இன்னர் பேரிங்க்கு எப்போவுமே க்ரீஸ் பேக்கிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வழியாக வரணும் க்ரீஸு. நான் பண்ணுறேன். இந்த சைடில் போடுற க்ரீஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வெளியே வரணும். அது பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது போகிறதுக்கு இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இந்த சைடில் பேக் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே பண்ணக்கூடாது. அப்போ தான் பேரிங் நல்லா உங்களுக்கு க்ரீஸ் வந்து உள்ளே போகும். இப்போ நான் ரெண்டு பக்கமும் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டரில் போடுறேன். போட்டு இந்த அப்பில் வந்து ஃபிட் பண்ணோம். எப்போவுமே பேரிங் வந்து இப்படி தான் வரும். இப்போ அப்பில் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்ரு பேரிங்கு நான் க்ரீஸ் அதே மாதிரி தான் போட பார்த்தீங்கன்னா இந்த சைடு வெளியே வரணும். இந்த சைடு ரெண்டு பால்ஸுக்கு நடுவில் வந்து பாருங்கள். அந்த மாதிரி தான் க்ரீஸ் எப்போவுமே பேக் பண்ணோம். பாருங்கள் ரெண்டு சைடை வந்துடுச்சு. இப்போது ஆப்போசிட் இந்த சைடில் பண்ணுறேன். இப்போ அவுட்டரில் போடுறேன். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த அப்பு ஆயில் சீல் தான் அடிக்கணும். அப்புறம் லைட்டாக ஆயில் சீல் க்ரீஸ் கொஞ்சம் தடவிக்கங்க. இப்போ இப்படி தான் க்ரீஸ் பேக்கப் பண்ணோம். அதே மாதிரி இந்த க்ரீஸ் கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல க்ரீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த நெட்டு எல்லாம் ஆக்சில் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ நான் வந்து இதை அதில் ஃபிட் பண்ண போகிறேன் ஆக்சிலில். பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிலை சுத்தமாக க்ளீன் பண்ணிங்க. எப்போவுமே உங்கள் கை சுத்தமாக இருக்கணும். இப்போ நான் அப்பை தூக்கி உங்களுக்கு இன்செர்ட் பண்ணுறேன். அப்போ இன்செர்ட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராஸாக பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக பண்ணோம். அப்போ தான் உங்களுக்கு இல்லைனா பேரிங் வந்து கிராஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அப்பு சரியாக உள்ளே போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பேசர் வரும். இந்த ஸ்பேசர் வந்து ரெண்டு பேரிங்கும் உங்களுக்கு டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான், அது டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இது வருது. இது இல்லைனாலும் உங்களுக்கு பழைய மாடல்லலாம் இது இல்லாமல் தான் வரும். இப்போ நான் இதை போடுறேன். அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா ஷிம்மு வரும். இந்த ஷிம்மு சில நேரங்களில் பழைய பேரிங் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஷிம் அதிகமாக யூஸ் ஆகும், எடுத்துகிட்டு போடலாம். இப்போ நான் இந்த ஷிம்மு போடலை, அப்படியே தான் ஃபிட் பண்ணுறேன். இப்போது அவுட்ரு பேரிங்கு இந்த மாதிரி ஒரு டியூப்லர் மாதிரி எதனா ஒரு பிட்டு எடுத்துங்க. பிட்டை எடுத்து வச்சு தட்டுங்க. எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ கரெக்டாக உள்ளே படிஞ்சிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் உள்ளே இப்படி அழுத்தி தட்டுங்க. இன்னும் கொஞ்சம் பேரிங் உள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சீட்டிங் வாசர் உட்காரத்துக்கு உங்களுக்கு கரெக்டாக ஸ்டெப்பு வரும். இந்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், ஒரு ஏ மாதிரி. இந்த சீட்டிங் வாசர் வந்து கரெக்டாக உட்காரணும். பார்த்தீங்கன்னா ஆக்சிலோட நெட்டு. இது 32 பாக்ஸில் நம்ம டைட் பண்ணோம். இதை டைட் பண்ணும்போதே உள்ள வாசர் திரும்பாமல் பார்த்துக்கணும். இப்போ நான் டைட் பண்ணிட்டேன். மெயினாக இதை டைட் பண்ணும்போது ஒன்றே ஒன்று மட்டும் கவனிங்க. இதை டைட் பண்ணும்போது ஓரளவுக்கு மீடியம் டைட்டை வச்சுங்க. ஃபுல்லாக இதை வச்சு டைட் பண்ணக்கூடாது. அப்போது ஒரு ரெண்டு வாட்டி ஹேமரில் தட்டிங்க. இப்படி
இப்படி தட்டிட்டு ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கோ அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டைட்டு வந்து இந்த பாருங்கள் கையில் எவ்வளோ தட்டுற பாருங்கள், இவ்வளோ தான். இதுக்கு மேலே நீங்கள் ஒரு பைப்பு போட்டுலாம் டைட் பண்ணக்கூடாது. அப்படி டைட் பண்ணிங்கன்னா பேரிங்கு ஒரு உங்களுக்கு 1000 கிலோமீட்டர்லேயே போயிடும். இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ நான் டைட் பண்ணிட்டேன். எப்போவுமே டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பு நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். அதை பாருங்கள் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கணும். சுற்றி விட்டிங்கன்னா அது பாட்டு சுற்றணும். அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தால் தான் இந்த பேரிங் வந்து லைஃப் வரும். இப்போ நான் காட்டர் பின்னை மாட்டுறேன். இப்போ காட்டர் பின்னை நான் இன்செர்ட் பண்ணுறேன். இந்த வண்டியில் காட்டுற பின்ன எப்போவுமே வந்து இப்படிலாம் போடக்கூடாது. இப்படி போட்டு இப்படிலாம் மடக்கக்கூடாது. இப்படி தான் போடணும். இப்போ இப்படி போட்டேன். இதை நீங்கள் எப்படி மடக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். இந்த காட்டுற பின்ன இப்படி மடக்கிறது இது பாருங்கள், இப்படி மடக்குங்க. இந்த காட்டுற பின்ன இப்படி மடக்குங்க. இப்போ உங்களுக்கு லைட்டாக இப்படி காட்டு கட்டிங் பிளேடில் பிடிச்சிட்டு இப்படி தட்டினீங்கன்னா உங்களுக்கு காட்டுற பின் பக்காவாக மடிக்கும். இப்போ நான் கிரீஸ் கப்பு போடுறேன். இது பார்த்தீங்கன்னா தென்னம்பம் போல் தான் 5 வரும். இப்போ இந்த நெட்டை 5 நெட்டை லைட்டாக டைட் பண்ணுங்கள். ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா இந்த பேக்கிங் கட் ஆகிடும். ஏன்னா இது கார்க் பேக்கிங் தான். டைட் பண்ணி முடித்தோடனே கரெக்டாக இந்த இடம்லாம் கொஞ்சம் சுத்தமாக துரைச்சிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் படிகிற இடம் இந்த இடம் தான் மெயினானது. இந்த இடத்துல உங்களுக்கு கிரீஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா இதில் கிரீஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு பிரேக் ஸ்லிப் ஆகும். அதே மாதிரி இன்னர் சைடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலிபரோட ப்ராக்கெட் தான். காலிபர் ப்ராக்கெட் உங்களுக்கு மாட்டதுக்கு முன்னாடி காலிபரோட பின்னுங்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்குதான்னு பார்த்துங்க. பாருங்கள் இந்த பின்னு ரொம்ப டைட்டாகுது. இதை நான் கழட்டிட்டே க்ளீன் பண்ணோம். பாருங்கள் ரெண்டு பின்னை இப்போ நான் ஃப்ரீ பண்ணிட்டேன். இப்போ காலிபர் ப்ராக்கெட்டை நான் இன்செர்ட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போல்டு தான் வரும். இப்போ காலிபர் ப்ராக்கெட்டை நம்ம டைட் பண்ணோம். இதுக்கப்புறம் இந்த பிரேக் பேடை ஃபிட் பண்ணுறீங்கன்னா இந்த ஷிம்முங்க வந்து கரெக்டாக இருக்கணும். ஷிம்மு வந்து உங்களுக்கு போடுறது ஷிம்மு உங்களுக்கு ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அப்பு ஒரு அடி சுற்றி பாருங்கள். இந்த ஷிம்மு எதுவும் ஒராயிர சவுண்டு வரக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் பிரேக் பேடை நம்ம உட்கார வைக்கணும். பிரேக் பேடை உட்கார வச்சதுக்கப்புறமும் திருப்பி ஒரு அடி சுற்றி பாருங்கள் ஷிம்மு எதுனா ஒராயுதான்னு. ஷிம்மு எதுவும் உங்களுக்கு டச் ஆகலைன்னா இப்போ நீங்கள் காலிபர் அசம்பிள் வந்து மாட்டுங்க. காலிபர் அசம்பிள் போகிறதுக்கு முன்னாடி அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் கிரீஸ் போட்டுங்க. காலிபரோட லாக் போல்ட்டு இதுக்கப்புறம் இந்த ஓசுங்கெலாம் உங்களுக்கு கொஞ்சம் பெண்டாக இருந்ததுன்னா கரெக்டாக எடுத்து நீட்டாக வச்சுருங்க. இப்படி தான் இந்த வண்டிக்கு ஃப்ரண்ட் வீல் பேரிங் மாற்றணும். இதே மாதிரி தான் அந்த வீலுக்கு ஏற்ப நான் கிரீஸ் பேக் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.